அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? மரணத்தை அதிகமாக நினைவுபடுத்துங்கள், அதிகமாக மரணத்தை நினையுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத். இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வுதான் பாவம் செய்ய நம்மை தூண்டுகிறது. உலகம், உலகத்தில் உள்ள சுகம், உலகத்தில் உள்ள இன்பம், அந்த டைமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதையெல்லாம் உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்றார்கள். மூன்று முறை சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அது என்ன யா ரசூலுல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மௌத், அதுதான் மௌத் என்றார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு அப்தின் யுப்அது அலா மா மாத அலை, குல்லு அப்தின் யுப்அது அலா மா மாத அலைஹி. எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே ஒரு சஹாபி அவருடைய வாகனத்திலிருந்து வீழ்ந்து மௌத்தாகிவிட்டார். அவருடைய முகத்தை மூட வேண்டாம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு காரணம் சொன்னார்கள், ஒரு மறுமையில் எழுப்பப்படும் போது தல்பியா சொல்லக்கூடியவராக எழுப்பப்படுவார். ஃபஇன்னஹு யுபஅது யௌமல் கியாமத்தி முலப்பியன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிக்கொண்டு அவர் எழும்புவார். யாரொருவர் ஏதாவது ஒரு விஷத்தை அருந்தி தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் அதோடு மறுமையில் எழுப்பப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து பாருங்கள். ஆபாசமான விரசமான படங்களை, காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களே, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆபாசத்தையும் விரசத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற போது மௌத்தாகி இருக்கிறார்கள். காதிலே இயர்போன், முன்னால் லேப்டாப்பிலே காட்சிகள். இந்த நிலையில் மறுமையிலே நாம் எழுப்பப்பட்டால் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், நம்முடைய பெற்றோர், உலமாக்கள் எல்லோரும் நிற்கிற அந்த சபையிலே ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு நாம் எழுப்பப்பட்டால், விபச்சாரம் செய்யக்கூடியவர்களே, மதுபானம் அருந்தக்கூடியவர்களே, சூதாட்டத்திலே ஈடுபடக்கூடியவர்களே, இவ்வாறு பாவங்களை விட செய்யக்கூடியவர்களே, ஃபர்துகளை விட்டுவிட்டு உறங்கக்கூடியவர்களே, இந்த நிலையில் நம்முடைய உயிர் போய்விட்டால் என்னுடைய நிலை என்ன என்பதை நாம் யோசிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.